ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு லேட்டஸ்டான அப்டேட்டோட வந்திருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் 5 decades ஆஃப் சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படின்ற ஹேஷ்டாக் இந்திய லெவலில் பார்த்தீங்கன்னா தெருக்கி விட்டுருக்காங்க. ட்விட்டரில் ரஜினி சாரோட ரசிகர்லாம் வேற லெவலில் ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் தான், 3 மணி நேரத்தில் 3 லட்சம் ட்வீட்ஸுக்கு மேலே போயின்னு இருக்கு. புதிய வரலாறு படிச்சுருக்காங்க. இது ஒரு புதிய சாதனை அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு பட ரிலீஸ் இல்லை, ஒரு நடிகரோட பிறந்தநாள் கிடையாது, ஒரு சக்ஸஸ் மீட் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஒரு ஆடியோ லான்ச் கிடையாது, எதுவுமே இல்லை. சாதாரண ஒரு ஹேஷ்டாக் தான், சாதாரண ஒரு ட்ரெண்டிங் தான். ஆனால் அதுலேயே ஒரு புதிய ரெக்கார்டு படைக்க முடியும்னாக்கா ரஜினி சாரோட ரசிகரால் மட்டும்தான் முடியுன்றதை மறுபடியும் தட்டி ப்ரூவ் பண்ணி காட்டிருக்காங்க. ஸோ ரஜினி சார் சினி இண்டஸ்ட்ரிக்கு வந்து 5 decades இருக்கு, அதை பிரதிபலிக்கிற விதமாக தான் இந்த செலிப்ரேஷன் இருக்கு. என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டாரு, இதை பார்த்துட்டு ரஜினி சாருடைய ரசிகர் இருக்கட்டும், ரஜினி சாருடைய ரெக்கார்டு எல்லாமே இப்போ வர எல்லா ஹீரோவுமே தான் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இவர் என்ன புதுசாக பண்ணிட்டாரு, முன்னே இருந்தது அவருக்கு மவுஸ், இப்போ அவருக்கு என்ன மவுஸ் இருக்குன்னு எனக்கு சொல்ல பார்ப்போம் அப்படின்னு கேட்டாரு. ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொன்னேன், பாக்ஸ் ஆஃபீஸ் விட்டுருங்க, ஓப்பனிங் எல்லாம் விட்டுருங்க. ஒரே ஒரு விஷயம், படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி படத்தோடைய ஹைப்பை பார்த்துட்டு படத்தை பார்க்கறதுக்கு டிக்கெட்டு கொடுத்து லீவ் கொடுக்குற ஒரு கம்பெனி எனக்கு காமிச்சிரு, அதுக்கப்புறமாட்டா நீ மற்றதெல்லாம் பேசலாம் அப்படின்னா வாய முடியினாரு. அதுதான் ரஜினி சாரோட அந்த ஸ்டார்டம் பவர் நான் சொல்லுவேன். ஸோ நான் சொன்னதான் எல்லாத்தையும் விட்டுருங்க, ஒரு படம் ரிலீஸுக்கு ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் லீவ் கொடுக்குறாங்க வித் டிக்கெட்டோட, நீங்கள் போய் படத்தை பாருங்கன்னு சொல்லி டிக்கெட்டு கொடுத்து லீவ் கொடுக்குறாங்கன்னா இதெல்லாம் ஒரு செலிப்ரேஷன் மூடு வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு திருவிழாவாக கொண்டாடக்கூடிய ஒரு படமாக இருக்கிறதுனா அது ரஜினி சாரோட படங்கள் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அந்த காலத்துலேருந்து 70s அவர் ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் 2020 வந்துடுச்சு, 50 வருஷமா பார்த்தீங்கன்னாக்கா ரெக்கார்டு படிச்சுனக்காரு, வேற லெவலில் சாதனை படிச்சுனக்காரு தான் சொல்லுவேன். ஸோ ஃபேன்ஸ், நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நீங்கள் பார்த்து வியர்ந்து கூடிய ஒரு விஷயம், அதாவது சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பேருக்கு நச்சுன்னு இது வந்து வேற யாராலுமே செய்ய முடியாத ஒரு விஷயம், நான் பார்த்து வியர்ந்த ஒரு விஷயம் அப்படின்ற ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாக்கா அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஹேட்டர்ஸ்லாம் பார்க்கட்டும், அவங்களுக்கு புரியட்டும். ஸோ ரஜினி சார் ஏன் வந்து அவர் ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டார் அப்படின்றது தெரியட்டும், ஏன் அவருடைய அந்த சூப்பர் ஸ்டார் பதவிக்கு யாருமே போட்டி கூட போட முடியாது அப்படின்ற ஒரு கம்பாரிசனே வர முடியாது அப்படின்றத நீங்கள் அழுத்தம் திருத்தமாக உங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. என்னுடைய அந்த பதிவு அதுதான். ஸோ ஒரு நடிகருடைய அந்த ரிலீஸுக்கு இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் லீவ் கொடுக்குறாங்கன்னா, ஏரோப்ளைனில் போஸ்ட் ஓட்டுறாங்கன்னா அதெல்லாம் ரஜினி சாருக்கு மட்டும்தான் அது சாத்தியம் நான் சொல்லுவேன். உங்களுடைய கருத்துன்றதை மறக்காமல் கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.